என்னுடைய சகோதரரை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் இன்சாப் இப்ராஹிம் என்கின்ற ஒரு வர்த்தகர் என்னுடைய சகோதரருக்கு 7 முறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே தான் அவரை அழைத்துச் சென்றார்கள். 2 தினங்களில் அவரை விடுதலை செய்வதாகத்தான் அழைத்துச் சென்றார்கள். ஆனால் அழைத்துச் சென்ற பிறகு அவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே வைத்திருந்தார்கள். அவ்வாறு இருந்த பொழுதும் என்னிடத்திலே ஊடகத்தினர் கேட்ட பொழுது நான் சொன்னேன், என்னுடைய சகோதரர் நிரபராதி, என்னுடைய சகோதரர் சிறு பிள்ளையிலிருந்து எனக்கு தெரியும், அவர் இவ்வாறான எந்த குற்றத்தோடும் சம்பந்தமில்லாதவர் என்று நான் சொன்னேன். சிஐடி முன்னெடுத்த விசாரணைக்கு என்னுடைய சகோதரர் பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவார் என்றும் சொன்னேன். அதன் பிறகு 5.5 மாதங்கள் கழித்து என்னுடைய சகோதரர் நிரபராதி, எந்த குற்றத்தோடும் சம்பந்தமில்லை என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கைதை பொறுத்த வரையிலே எங்களுடைய சட்டத்தணிகள் எல்லாம் சொல்வது என்னவென்றால், ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற பொழுது ஒருவரை விசாரணை செய்து அவர் ஒரு குற்றவாளியாக இருந்தால்தான் சிறையிலே அடைப்பது வழமை. அதற்கு நேர் மாறாக குற்றச்சாடு நிரூபிப்பதற்கு முன்னரே என்னுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே 5.5 மாதங்கள் இருந்த பிறகு எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படாமல் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அன்றும் நான் சொன்னேன், நீதி இந்த நாட்டிலே இருக்குமாக இருந்தால் என்னுடைய சகோதரர் விடுதலை ஆவார் என்று. எனவே அந்த வகையிலே நான் படைத்த இறைவனுக்கு நன்றி கூறுவேன்.